இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னா பதிமூணாவது நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் நண்பர்களே இந்த ஹஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஒரு விந்தையான நட்சத்திரம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்களை எனக்கு நிறைய பேர் தெரியும் அப்படிங்கும்போது இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரனும் சேர்ந்து சரியா சந்திரனோடு சேர்ந்து புதன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள நட்சத்திரம் இது அப்படிங்கும்பொழுது இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் நல்ல அறிவாளிகளாகும் பொறுமைசாலிகளாகும் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறது எருமையோட பொறுமையாறு அப்படிங்கிற மாதிரி எருமை போல் பொறுமையாருன்னு சொல்லுவாங்க சும்மா ஒரு வழக்க பேச்சில் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்ரூடானவங்க இவங்களை மட்டும் கரெக்டாக டியூன் பண்ணினால் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள கூட இருக்கிறவர்கள் வந்து கரெக்டாக டியூன் பண்ண டியூன் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டராக இருப்பாங்க சரிங்களா அப்படிங்கும் பொழுது இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டரை வந்து டியூன் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு கணவன்மார்கள் அமைஞ்சிட்டாங்க மனைவியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல கணவன் அமைகிறதும் நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கிதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்போது இதில் வந்து ரெண்டு கணக்கு உண்டுங்க ஏன்னா சந்திரனும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதில் வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் வளர்ப்பிறையில் பிறந்த சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வளர்ப்பிறைனா என்ன தேய்ப்பிறைனா என்னன்னு தெரியும் ஸோ இந்த வளர்ப்பிறை இதில் காலங்களில் பிறந்த பிறந்தவர்களாக இருந்தால் அப்போது அவங்களோட தன்மை எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரீ ப்ரீடிட்டர்மைண்டாக இருப்பாங்க அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்கன்னா குழப்பமெலாம் இருக்கவே இருக்காது சரிங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அடுத்தவங்கள்ட்ட எப்படி அடையணுமோ அதை வந்து கரெக்டாக முடிக்கக்கூடிய தன்மைகள் கெட்டிக்கார தன்மம்லாம் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி நல்ல ஒரு பொறுப்பில் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய தன்மைகள் சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறைய விஷயம் கற்றுக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய தன்மைகளும் அதில் அர்ஜ் ஆஃப் நாலேஜ்னு சில பேரை சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு தேடுதல் இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிடச்சிண்டே இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே போல் ஒரு ஒருவேளை தேய்ப்பிரையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்ப்பிரை காலங்களில் பிறந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிகப்பெரிய குழப்பவாதியாக இருப்பாங்க மிகப்பெரிய குழப்பவாதின்னா எப்படி இருப்பாங்கன்னா தானும் ஒரு குழம் குழம்பி அடுத்தவர்களையும் குழப்பி ஒரு நல்லா இருக்கிற உறவையே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க குழப்பி குழப்பி ஒருவேளை அவங்களே சந்தேகப்படுறத ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகப்படக்கூடிய அளவில் வந்து குழப்பிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் அதாவது ஒரு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும் படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும்னா இது ஒரு வேலை தப்பாகிடுமா அது ஒரு வேளை தப்பாயிடுமா இது ஒரு வேளை தப்பு பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி வரும்பொழுதே ஒரு நெகட்டிவிட்டி வரக்கூடிய தன்மைகளும் இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இதனாலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு படபடப்புனால ஏதாவது ஒரு நீங்கள் நல்லவங்கன்னு சொல்கிறது போல நீங்கள் நல்லவங்களான்னு கேட்டுருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்னால பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மையும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்ஸைட்டி ஏற்படக்கூடிய தன்மையும் ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மைகளும் அது மூலமாக மருத்துவம் மூலமாக சரி செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி தேய்ப்பறையில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் வரக்கு வாய்ப்புகள் உண்டு இதில் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இது வந்து நான் சொல்கிறது ஆண்கள் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஜென்ரலாகவே அவங்களோட ஏஜ் ஃபேக்டருக்குன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட லுக்ஸுக்கும் அவங்க ஏஜுக்கும் வந்து பார்க்கும் பொழுது அது வந்து மா இதாக இருக்கும் உங்களுக்கு குறைவாக தெரிவாங்க அதே மாதிரி யங் லுக்கிங்காக இருக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து இது நம்மெல்லாம் சொல்லலைங்க இதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உண்மையே அப்போ இது ஜென்ரலான குணநலன்கள் இருக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நடக்காத தன்மையும் ஒரு ஸ்டைலாக நடக்கக்கூடிய தன்மையும் தன்னை டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களும் ஆனால் இந்த வண்டி வாகனத்தில்ன்னு போகும்போது வேகமாக போகக்கூடிய தன்மையும் நடையில் வந்து கம்மியாக இருப்பாங்க ஆனால் வண்டி வாகனத்தில் போகக்கூடிய தன்மைகள் வேகமாக ஓட்டக்கூடிய தன்மைகளும் அதுவும் இள வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்துக்கணும் ஏன்னா ஆரம்ப காலங்களில் வரக்கூடிய தன்மைகளில் வந்து ஒரு மனக்குழப்பங்கள் ஒருவேளை தேய்ப்பிறையில் பிறந்த கூடியவங்களாக இருந்தால் ஒரு மன சிந்தனையில் இருப்பாங்க ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணிகிட்டே கார் ஓட்டுறது ஏதா சிந்தனை பண்ணிகிட்டே பைக் ஓட்டுறது இந்த மாதிரி சிந்தனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி ஒரு ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆண் அதாவது ஒரு இது உறப்பு உறுப்புகள் பெண் உறுப்புகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதும் கொஞ்சம் நீட் அண்ட் டைட்டியாக தன்னை உடல் உடல் ரீதியாக வச்சுக்கிறதும் இது வந்து ஒரு நல்ல இதாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஃபுட்டில் வந்து ஒரு எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் அதாவது ஒரு ஹார்டான ஃபுட்ஸ் சாப்பிடாமல் நல்ல எளிமையான உணவுகள் சாப்பிடக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வராது அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு அந்த குருஸ்தானத்தில் வளரக்கூடிய அமைப்புகளும் குருவை மதிக்கக்கூடியவர்களாகவும் அந்த குருவிட்டேருந்து எதாவது கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு அந்த மாதிரி தன்மைகள் உள்ளவர்களாகவும் அதே மாதிரி ஒரு பணத்தில் வந்து ஷூட்னஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் அதாவது ஒரு கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இவங்களை இன்னும் சில பேர் என்ன சொல்லிடுவாங்க சில லக்னம்லாம் நல்லா வலுத்து சூப்பரான இதில் வந்துருச்சுன்னா அவங்கக்கிட்டருந்து பணம் வாங்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சு யோசிச்சு தான் செலவு பண்ணக்கூடிய தன்மையும் இது பண்ணால் நமக்கு என்ன வருங்கிற அளவுக்கு சிந்தனை பண்ணி பண்ணியே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களில் இது வந்து ஒரு கெட்டிக்காரத்தனம் தான் சொல்லுவோம் இது பண்ணுறோம் இதனால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லக்கூடிய தன் சிந்தனைகள் வந்து நிறைய இருக்கக்கூடியதும் நல்ல வியாபார நோக்கத்திலேயே தான் பேசக்கூடிய தன்மையும் இன்னும் வந்து இதில் சித்தர்கள் எல்லாருமே அப்படிதான் பட் இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளில் அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சில சூட்சமங்கள் உண்டு அதனால தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளில் வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அமைப்புகளும் உண்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்கள் வரும்பொழுது உங்களோட லக்னம் ஒருவேளை கெட்டு போயிருந்தாலோ அதே மாதிரி தசாபுத்தி அந்தரங்கள் வந்து நம்ம மித்த அமைப்புகளும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் வரும் பொழுது நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறது உண்மை பட் இந்த நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம் பட் இருந்தாலும் பொதுவான விதிகள் சொல்லும்பொழுது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அது மாறக்கூடிய தன்மைகளும் உண்டுதான் அப்படிங்கும்போது இதை நீங்கள் செஞ்சுக்கிறதும் வழிபாடுகள்னு வரும்பொழுது எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சாஸ்தாவோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதாவது ஐயனார் சாஸ்தா இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதும் உக்ர தெய்வங்களான ஒரு தெய்வங்கள் அதாவது உக்ரம்னா நீங்கள் பயந்துக்கக்கூடாது சரிங்களா நரசிம்ம சுவாமியோட வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவதி அம்மனோட வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே மாதிரி வாராகி அம்மனோட வழிபாடுகள் பண்ணிக்கக்கூடிய தன்மைகளும் புவனேஸ்வரி அம்மனை வழிபட்டுக்கூடிய அமைப்புகள் உள்ளவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் அம்பிகையோட வழிபாடுகள் செஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறவங்க வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது தான் உண்மை இவங்களோட நட்சத்திர விரக்ஷம் இவங்களோட நட்சத்திர விரக்ஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அத்திமரம் உண்டு இந்த அத்தி மரம் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் ஹஸ்தநட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும் பட்சத்தில் ஒரு அத்திமரம் வச்சு விடலாம் ஒரு கோயிலில் வச்சு அதை பராமரிப்புகள் பண்ணி வைக்கிறதும் ஒரு விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்து உங்கள் தோட்டங்கள் இருந்து அத்தி ஒரு காடு கூட நீங்கள் உருவாக்கலாம் அதாவது அத்தி மரங்கள் நிறைய நச்சு வை நட்டி வைக்கிறது ஒரு ஏக்கர் ஃபுல்லாக வைக்கிறது கால் ஏக்கரில் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை பராமரித்து வர 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 உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சா சாஸ்திரப்படி சித்தர்கள் சொன்ன கணக்குப்படி உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறந்த பலன்களை கொடுத்துட்டுருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தீங்களோ முன்னாடி புக் பண்ணியிருந்தவங்க அந்த அந்த சீரீஸ் வைஸில் ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா வீடு தேடி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நண்பர்களே கொரியரில் ஏன்னா சில பேர்லாம் வெளிநாடு வெளியூர்லலாம் புக் பண்ணியிருந்தீங்க முன்னாடி இந்த ஏப்ரல் இந்த டிலே ஆயிருக்குங்க காரணம் அந்த லாக்டவுன்லாம் மத்திய பிரதேஷில் ஃபுல்லாக இருந்தனால இப்போ தான் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கும் போது நல்லபடியாக வந்துருச்சு ஒவ்வொருத்தருக்காக நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு ஆட்கள் வந்து நம்ம ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறதுனால எவ்வளோ மேக்ஸிமம் எங்களால் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் அனுப்ப முடியுமோ அதை பேக் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க ஸோ அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் கூப்பிட்டு தகவல் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் நம்ம நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதை வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் கேட்டு நல்லா பயன்பெறுங்க அதே மாதிரி இந்த சிவலிங்கங்கள் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லிங்கமாக வேணும்லாம் கேட்குறீங்க அன்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கணும் அதுக்கு வீட்டில் வச்சு கும்பிடக்கூடிய லிங்கங்கள்ங்கிறது ஒரு சைஸ் இருக்குங்க பெரிய லிங்கங்கள்லாம் வீட்டில் வச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய லிங்கங்கள்லாம் சில பேர்லாம் கேட்குறீங்க அன்பர்களே அப்படிலாம் வச்சு பண்ணால் அதுக்கு நேம அனுஷ்டானங்கள் ஜாஸ்தியாகி போயிடும் அதனால் அளவுகளாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் கணக்கு பண்ணி அதை வச்சு வாழ்க்கையில் சிறப்படைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பஞ்சாங்க கேலண்டர் வேணும் கேட்க திருச்சி சென்னை நேரடியாக வந்து கேட்டு உங்க வீடு தேடி வரணும் நினைச்சாலும் அந்த கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு நட்சத்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்